கலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன மத மோதல்களை உருவாக்கி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசாநாயக்க எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியோடு தொடர்புடைய ஓய்வு பெற்ற முப்படையினர் ஒன்றியத்தினுடைய அனுராதபுர மாவட்ட மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதிலே கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எமது நாட்டை சீரழித்தனர், எரிவாயுவை இல்லாதொழி எரிபொருளை ஒழித்தனர், கடன்களை மீளச் செலுத்த முடியாத நிலைமைகள் ஏற்பட்டன, வயல் நிலங்கள் பாழடைந்தன. இதனால் ஏற்பட்ட விளைவால் சிங்கள தமிழ் மக்கள் எவ்விதமான பேதங்களுமின்றி ஒன்றிணைந்தார்கள். அடிமட்ட மக்கள் வீதிக்கு வந்தார்கள். இந்த நிலைமையை அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் தற்போது ஆட்சியிலே உள்ளவர்கள் மீண்டும் இனவாதத்தினையும் மதவாதத்தினையும் தோற்றுவிப்பதற்கு முனைகிறார்கள். தற்போது இன மதவாதங்களை கிளப்புவதற்காக பழைய ஊடகத்தினை பயன்படுத்தி பெருகராவுக்கு முன்னால் செல்லும் சாட்டையடிக்காரர்களை போன்று செயல்படுவதற்கு நிகழ்ச்சி நிரலிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது இனமுறுகளை தூண்டுவதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. இரண்டு தரப்புகளாக வரிந்து நின்று போராடும் நிலைமை தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் குறித்த இரண்டு தரப்புக்கும் ஒரே வங்கிக் கணக்கிலிருந்து நிதி சென்றமை இரண்டு வருடங்களின் பின்னர் தான் கண்டறியப்பட்டுள்ளது. சிங்கள மக்களையும் முஸ்லிம்களையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது மோதவிட்டு வேடிக்கை பார்க்கப்பட்டது. தற்போது அதிகாரத்தினை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் அதே நிலைமைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. தற்போது அதற்கான வடிவங்கள் மாறினாலும் நோக்கம் ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே அந்த விடயங்களுக்கு பொதுமக்கள் இடமளிக்கவே கூடாது என்று அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். சிங்கப்பூரில் இருப்பது போன்ற ஊடக சட்டமே இலங்கைக்கு அவசியமாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜீர் அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார். ஊடகங்கள் தொடர்பில் நான் தெரிவித்த கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதை பார்த்தேன். இலங்கைக்கு ஊடக சட்டம் அவசியமாகும். ஜே ஆர் ஜெயவர்த்தனவே ஊடகங்களை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தினார். அவரது முயற்சியால் தான் ஜப்பான் பரிசாக ரூபவாகினியை வழங்கியது. அந்த திட்டத்தினை பீதுருத்தாலகால மலையிலிருந்து டொரிண்டனுக்கு கொண்டு சென்ற போது மக்கள் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டனர். அப்போது ஜே ஆரை திட்டி தீர்த்தனர். அவரை அவ்வாறு திட்டியவர்களே தற்போது ஊடகங்களின் உரிமையாளர்களாக உள்ளனர். அந்த ஊடக உரிமையாளர்களின் பிள்ளைகளே மீண்டும் தூற்றுகிறார்கள். நாடு என்ற வகையிலே நாட்டுக்கு சட்டம் தேவை, ஊடகம் தேவை. ஆனால் அந்த ஊடகம் ஒழுக்கமானதாக இருக்க வேண்டும். சிங்கப்பூரில் காணப்படுகின்ற ஊடக சட்டம் இங்கு அமலாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பொறுப்புள்ள நல்லதொரு ஊடகம் உருவாகும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜீர் அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார். இந்த ஆட்சியை வீழ்த்துகின்ற இரண்டாவது சூழ்ச்சி தொடங்கியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் நம்பாந்தோட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். வலப்பனை பகுதியில் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டிலே பல்வேறு தொழிற்சாலைகளும் மூடப்படுகின்றன. தொழில் வாய்ப்புகளை பலர் இழக்கின்றனர். உற்பத்தி துறையும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. வரி அதிகரித்திருக்கிறது. வங்கிகளின் வட்டி வீதம் அதிகரித்துள்ளது. ஏற்றுமதிக்கும் வரி அதிகரித்தமையால் கொள்முதல் கட்டளைகள் எமது நாட்டுக்கு தொழிற்சாலைகளுக்கு வருவதில்லை. சில பொருளாதார நெருக்கடிகள் எமது நாட்டில் காணப்படுகின்றன என்பதெல்லாம் சரி. பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே எமது நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலைக்கு செல்லுமாக இருந்தால் கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியை வீழ்த்தும் சூழ்ச்சியின் இரண்டாவது அத்தியாயம் ஆரம்பித்துள்ளதாக என்னால் தெளிவாக கூற முடியும். மக்களை கவனிக்குமாறு ஆட்சியாளர்களிடம் கூறுகிறோம். தொழில்கள் இல்லாமல் செய்ய வேண்டாம். பல துறைகளிலே உற்பத்தி பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கிராமங்களின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதற்கு காரணம் கிராமத்தின் உற்பத்தி பொருளாதாரம் எமது நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் கலந்துரையாடல்களை சாதகமாக்குவதே ஆட்சியாளர்களின் ஒரே எதிர்பார்ப்பாகவும் முயற்சியாகவும் இருக்கிறது. அந்த கலந்துரையாடல்கள் சாதகமாகும் போது எமது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வீழ்ச்சியடையுமாக இருந்தால், எமது கிராம மக்களின் சிறிய விவசாயம் வீழ்ச்சியடையுமாக இருந்தால், கிராமத்தில் உள்ள அம்மா அப்பாக்களின் பிள்ளைகளின் தொழில்கள் பறிக்கப்படுமாக இருந்தால் மற்றும் ஒரு நெருக்கடியிலிருந்து வெளிவர பல ஆண்டுகளாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். பான் உள்ளிட்ட ஏனைய வெதுப்பக பொருட்களின் விலையை 10 ரூபாவினால் குறைப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். கொழும்பிலே செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை உடனடியாக 10 ரூபாவினால் குறைக்குமாறு உரிய திணைக்களங்களுக்கு அறிவித்துள்ளேன். குறித்த அறிவிப்புக்கு அமைவாக விலைகளை குறைக்காதவர்கள் தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தேங்கப் போவதில்லை. உள்ளூர் கோதுமை மா நிறுவனங்கள் இனிமேல் கோதுமை மா விலையை அதிகரிப்பதாயின் அதற்கு நுகர்வோர் அதிகார சபையின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை மாவின் விலை குறைந்தாலும் வெதுப்பகத்துக்கு தேவையான ஏனைய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படாமையால் தமது உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாதுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்திருக்கிறார். கோதுமை மா நிறுவனங்களிடமிருந்து பேக்கரி உரிமையாளர்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைத்தால் எதிர்வரும் புதன்கிழமைக்குள்ளே பான் உள்ளிட்ட அனைத்து பேக்கரி பொருட்களின் விலைகளையும் குறைக்க முடியும். முட்டை மற்றும் கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட்டால் பேக்கரி உற்பத்தி பொருட்களின்
மாவின் விலை குறைக்கப்படும். அதற்கமைய முட்டை ஒன்றின் விலை 35 ரூபாவாகவும் கோதுமை மாவின் விலை 180 முதல் 170 ரூபாய் வரையும் குறைக்கப்பட வேண்டும். தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள கோதுமை மாவு இறக்குமதியை மீண்டும் தொடங்க ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை விதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவரான என் கே ஜெயவர்தனவுக்கு எதிராக சமூக செயற்பாட்டாளர் டொன் பிரியசாத் போலீஸ் தலைமையகத்திலே முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார். விதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் மறுத்து வருவதாக அந்த முறைப்பாட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். கோதுமை மாவின் விலை அதிகரித்த போது விதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை உயர்த்திய உரிமையாளர் சங்க தலைவர் தற்போது கோதுமை மாவின் விலை குறைந்துள்ள நிலையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் இருக்கிறார். முட்டை விலை உயர்ந்த போதும் பான் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிக்க சொன்னார்கள். கடந்த காலங்களிலே பொருட்களின் விலை குறைந்த போதும் கோதுமை மாவின் விலை குறைந்த போதும் அகில இலங்கை விதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன இந்த தீர்வையும் வழங்கவில்லை. அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்த நாட்டின் நிறைவேற்று தலைவர் அல்ல. அவர் விரும்பியவாறு கட்டுப்பாட்டு விலையை வைத்திருக்க முடியாது. அந்த துறை சார்ந்த அமைச்சர் அமைதி காப்பது ஏன்? இப்படி வாடிக்கையாளர்களை கொள்ளையடிக்கும் ஜெயவர்தன போன்றவர்களுக்கு அமைச்சர் பயப்படுகிறாரா? இந்த விடயத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் அந்த முறைப்பாட்டிலே குறிப்பிட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.